ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் தம்ப்நெயில்ஸ் போன வீடியோவில் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது, அந்த தம்ப்நெயில எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூடியூப் ஸ்டுடியோன்றதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பண்ணனால நான் அப்படியே ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக எப்படி நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட வீடியோஸு அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளால் தம்ப்நெயில் செட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ தான். ஸோ அப்லோட் பண்ண வீடியோவுக்கு இப்போ நான் தம்ப்நெயில் செட் பண்ணும். ஸோ தட் இப்போ நீங்கள் இந்த இதை ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு டேஷ்போர்டில் போயிட்டு வீடியோஸுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட என்ன வீடியோலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு இங்கே லைன் அப் ஆகும். எந்த வீடியோவுக்கு செட் பண்ணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே மேலே வந்து ஒரு ஐக்கான், எடிட் ஐக்கான், பென்சில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எடிட் தம்ப்நெயில்னு அதுவே வரும். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், கஸ்டம் தம்ப்நெயில் அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ண தம்ப்நெயில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு யூடியூபே உங்களுக்கு சில தம்ப்நெயில்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணும் வீடியோலேருந்து, அதுவே பிடிச்சி. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ண தம்ப்நெயில நான் எடுத்துக்கிறேன். கஸ்டம் தம்ப்நெயில் கிளிக் பண்ணனா ஆல்ரெடி நான் என்ன வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேனோ அது வரும். இதுதான் நான் இப்போ இப்போதைக்கு நான் செட் பண்ணியிருக்கிற தம்ப்நெயில். ஸோ அது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா, செலக்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் வந்து அந்த வீடியோவுக்கு செட் ஆகிடும். இப்போது நம்மளுக்கு அந்த வீடியோவுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களோட யூடியூப்போட தம்ப்நெயில் சேஞ்ச் ஆகிடுச்சா. இவ்வளோதான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. யூடியூப் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் நியூயார்க் ஷியர்.